இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பசிஃபிக் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், அதாவது பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட் அப்படிம்பாங்க. இது வந்து செக்யூரிட்டி கவுன்சில் வந்து எப்படி பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் எதில் கொடுத்துருக்காங்கன்னா சாப்டர் 6 ஆஃப் யூஎன் சார்ட்டர். இந்த சாப்டர் 6 ஆஃப் யூஎன் சார்ட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி கவுன்சில் வந்து எப்படி வந்து ஒரு டிஸ்பியூட், இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் யுனைடட் நேஷன்ஸோட ஒன் ஆஃப் தி ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிசால்விங் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட்ஸ்னால் சண்டைகள், இன்டர்நேஷ்னல் சண்டை, அதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு. இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். சாப்டர் 7 வந்து எப்படி யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து சாப்டர் 6 வந்து பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னு முக்கியமான விஷயம், 6 வந்து இதில் வந்து எப்படி பீஸ்ஃபுல்லான செட்டில்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆர்டிகல் 33 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா நெகோஷியேஷன், மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன், கன்சிலேஷன், ஜுடிஷியல், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்டை வந்து ஸ்டேட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 34 என்ன சொன்னால், நான் முதலே சொன்ன மாதிரி செக்யூரிட்டி கவுன்சில் தான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலில் ஒரு போலீஸ் மாதிரி. செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதில் 5 மெம்பர்ஸ். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிவ் பவர்ஸ் வந்து செக்யூரிட்டி கவுன்சில் ரிகார்டிங் இன்டர்நேஷ்னல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மேட்டர்ஸில் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 35 மூலமாக வந்து மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து டிஸ்பியூட்ஸை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி கவுன்சில், இந்த செக்யூரிட்டி கவுன்சில்னால் வந்து ஒரு இந்த இன்டர்நேஷ்னல் லாவில் ஒரு போலீஸ் மாதிரி. ஸோ அதுக்கு தான் ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, சரிங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ். இது வந்து ஆர்டிகல் 24 ஆஃப் தி யூஎன் சார்ட்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 25 ஆஃப் தி யூஎன் சார்ட்டரில் பார்த்திங்கன்னா, இந்த என்ன எல்லா ஸ்டேட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்யூரிட்டி கவுன்சில் என்ன டிசிஷன் சொல்கிறாங்களோ அதை நாங்கள் ஏற்று நடந்துக்குவோம், அக்செப்ட் அண்ட் கேரி அவுட் டிசிஷன்ஸ் பேஸ்ட் வந்து செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இந்த சார்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 37, சப்போஸ் வந்து இந்த முன்னாடி சொல்லப்பட பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்ஸ், ஆர்பிட்ரேஷன், கன்சிலேஷன், அந்த மாதிரியான மீடியேஷன், அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ஸ்டேட்ஸுக்கு பீஸ்ஃபுல்லான செட்டில்மெண்ட் வரலாட்டி திருப்பி வந்து இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி முன்னாடி சொன்னதில் வந்து எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக செட்டில்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லி இந்த செக்யூரிட்டி கவுன்சில் 37 மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், டைரக்ஷன்ஸ் இஷ்யூட் அண்டர் சாப்டர் 6 ஆர் ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர் அண்ட் நாட் பைண்டிங். அதை திரும்ப சொன்ன மாதிரி இன்னொரு சாப்டர் இருக்குது, சாப்டர் 7 ஆஃப் யூஎன் சாப்டர், அது வந்து பைண்டிங் இன் நேச்சராக இருக்கும். ஆனால் சாப்டர் 6 அதாவது பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் வந்து ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி அண்ட் நாட் பைண்டிங் இன் நேச்சர். 36 ஆர்டிகல் 36 படி செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஒரு சண்டையை எப்படி தீர்க்கணுங்கிறதுக்கானி அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டை சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அண்டர் யூஎன் சார்ட்டரை பற்றி பார்த்தோம். இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு நாள் பார்க்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.